அந்த பிளேட்டை பாக்குறப்பே ஐயோ டெய்லி மன்னர் இப்படியே சாப்பிட்டாருன்னா மன்னரால ஏஞ்சி சண்டைக்கே போக முடியாது. எதை எதுல ஸ்டார்ட் பண்ண எதுல விடுறதே தெரியலையே பவா அப்படின்ற மாதிரி இருக்கு. பிரியாணியை வச்சு அந்த கறியோடு எடுத்து ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறப்பதான் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த காலத்து ராஜாங்கெல்லாம் ஃபுல்லா பெரிய போயிட்டா தான் போயிருப்பாங்க போல. நம்ம எப்பயுமே பெரிய போயிட்டா தான் போவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஹோட்டல் ராஜபோகம்க்கு வந்திருக்கோம். ராஜபோகம்ல மன்னர் விருந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் யூரோப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஃபீஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த மன்னர் விருந்தை வந்து சாப்பிட வந்திருக்கோம். இதில் வந்து 26 ஐட்டம் வந்து கொடுக்குறாங்க. அதில் சில ஐட்டம்ஸ் வந்து அன்லிமிட்டடாகவும் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஐட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி வேட்டையாட வந்திருக்கோம். யா கிங் ஃபீஸ்ட் அப்படின்னா ராஜா மாதிரி சாப்பிட்ணும். சும்மாவே நம்ம ராஜா மாதிரி தான் சாப்பிடுவோம். இவங்க ராஜா விருந்துன்னே ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கோ இன்சைட். ஸோ கைஸ், மன்னர் விருந்து அதுக்கு வந்து உட்காந்துருக்கேன்ப்பா. அந்த பிளேட்டை பார்க்குறப்பே ஐயோ டெய்லி மன்னர் இப்படியே சாப்பிட்டாருன்னா மன்னரால் ஏஞ்சி சண்டைக்கே போக முடியாது அந்த மாதிரி இருக்குது. இது எவ்வளோ நேரம் இதெல்லாம் எப்படி தான்டா போட்டுட்டு சுற்றுனானுங்கன்னு தெரியல அந்த காலத்தில். அப்புறம் இது 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 எனக்கு பிடிக்கும், அது அது தலையில் போட்டு சுற்றுறது பிடிக்கல. ஹேஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இதை போட்டு நீங்கள் அங்கே ஒரு சேர் வேறு இருக்கும், அதுலேயே நீங்கள் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அங்கே நல்லா இருக்கும். ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன் ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. இப்போ வந்து இது தேவையில்லை நமக்கு, இப்போ நமக்கு இதுதான் தேவை. இப்போ இந்த மன்னர் விருந்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட சொல்கிறேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் சங்கரா ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஒரு 1/2 தந்தூரி, சிக்கன் சப்ளி, மட்டன் சுக்கா போன், ப்ரான் பெப்பர் ஃப்ரை, காடை 65, நாட்டுக்கோழி தவா ரோஸ்ட், சிக்கன் 65 போனு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, கீ ரைஸு, பரோட்டா, மட்டன் கிரேவி வித் பீசஸ், சிக்கன் கிரேவி வித் பீசஸ், ப்ரான் கிரேவி வித் பீசஸ், ஃபிஷ் கிரேவி, கிராப் கிரேவி, எல்லாமே பீசஸோட ரசம், தயிர், அதுக்கப்புறம் ஒரு பான் ஷாட்டு, பீடா, பனானா, குல்ஃபி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ். இதில் எது இது அன்லிமிட்டட்னா இந்த பிரியாணிலாம் அன்லிமிட்டடு, ரைஸு, கீ ரைஸ் அன்லிமிட்டடு, ஒயிட் ரைஸ் அன்லிமிட்டடு, அதுக்கப்புறம் இந்த கிரேவிஸ்லாம் நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் கொடுத்துவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடு. இந்த பீசஸ் மட்டும்தான் அன்லிமிட்டடு. இப்போ எது எதில் ஸ்டார்ட் பண்ண எதில் விடுறதே தெரியலையே பவா அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பான் ஷாட் ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 4 பர்சன் சாப்பிட்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா 4 பேர் திருப்தியாக சாப்பிடலாம். சிக்கன் சப்ளி கறி வடை மாதிரி போட்டிருப்பாங்களே, சிக்கன் கட்லெட்டு. வா, சூப்பராக இருக்குது. சூப்பர் ஸ்பாஞ்சி, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த வடை மேலே அப்படியே மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்ல ஸ்பாஞ்சியாக அந்த கறி வடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நல்ல நிறைய ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க. முக்கியமாக இல்லை, சிக்கன் வாசம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கீ ரைஸ், கீ ரைஸ் பார்க்கவே சூப்பராக இருக்கா போல். தொடுறப்ப இன்னும் சாஃப்டாக இருக்கும். கீ ரைஸ் எப்பயுமே சாப்பிட்றப்ப தனியாக சாப்பிடக்கூடாது, அதனால் பிரானை வந்து அப்படியே எடுத்து கீ ரைஸில் வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ தான் அதோடய டேஸ்ட்டே கூடும். கீரேஸ் தனியாக சாப்பிட்டா நல்லா இருக்காதோ அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் பிரான் வச்சு சாப்பிட்டேன். கீரேஸில் அவ்வளோ ஒரு நெய் வாசம், நல்லா சாஃப்டான ரைஸு, சூப்பராக இருக்குது. கீரேஸ் தனியாகவே சாப்பிட்லாம்ல. கீரேஸ் கண்டிப்பாக அன்லிமிட்டடாக வாங்கி வாங்கி சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி இருக்குது. அது கூட ஏதாவது கிரேவிலாம் ஊற்றி சாப்பிட்டா சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். ஐயோ இத்தனை நைட்டாக இருக்கனால எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு போக வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரைஸ் அன்லிமிட்டடு. பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 4 பீஸ் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இவனு வச்சு அந்த பிரியாணி தட்டுற, சூப்பராக இருக்கா பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்க்கல. எப்பவுமே இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வைக்கிறதா இருந்தால் டேஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஆவரேஜ் ஆர் அதுக்கு மேல இருக்கும். பட் இது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. சிக்கன் பிரியாணி சான்ஸே இல்லை அவ்வளோ. அதுல ஸ்பைசஸ் சிக்கனோட வாசம் யூஸ் பண்ணியிருக்க மசாலா இது எல்லாமே செம்மையா இருக்கு. சீரகசம்பா பிரியாணி தான் டேஸ்ட் எக்ஸலன்ட். நீங்க பாக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட விழுதுலாம் அப்படியே அந்த தோல்லாம் அப்படியே இருக்கு. நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க. இது அன்லிமிட்டடாக தான் வாங்குவீங்க. டேஸ்ட் அட்டகாசம். நெக்ஸ்ட்டு வந்து கை கிட்டே இருக்கான் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணுவோம். நாட்டுக்கோழி ஃப்ரை நான் ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும்னு நினச்சேன். ஸ்பைசியாக இல்லை பட் சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குது. அதில் போட்டிருக்க மசாலாவும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது. லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பைசினஸ் ரொம்ப அதிகமாக போட்டு பண்ணல. ஏன்னா நான் அந்த வரமிளகெல்லாம் பார்த்து சிதறிட்டேன். பட் அப்படி இல்லை சிக்கன் சூப்பர் ஜூசி. நல்லா அந்த வெங்காயமும் மசாலாவும் ஒன்றா சிக்கன் மேலே ஒட்டி அட்டகாசமாக இருக்குது. நெய் சோறு அப்படி போட்டு மொத்தமா விளையாண்டு வைங்களேன் சான்ஸே இல்லை. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட தந்தூரி ட்ரை பண்ணலாம். ஃபுல் தந்தூரி வச்சிருக்காங்க. அவங்க எப்படி சூப்பராக செஞ்சிருக்காங்க இல்லை. இப்போதைக்கு சாப்பிட்ட எதுவுமே ஓகேவா இருக்குன்ற மாதிரி இல்லை. எல்லாமே சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா சூப்பரான தந்தூரி மசாலா சிக்கனும் நல்லா அந்த தந்தூர் பண்ணியிருக்காங்க கரும்பு. ஆனால் அது என்னென்னா அதை பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு எனக்கு அவங்க வெஜ் மைனிஸ் வச்சுருக்காங்க. அதனால தான் அது எடுத்து தொடவே இல்லை. இது வந்து வெஜ் மைனிஸாக தான் இருக்கும் எனக்கு. அது மட்டும் நான்வெஜ் மைனிஸாக இருந்தால் செம்மையாக இருக்கும். மற்றபடி தந்தூரி எக்ஸலண்ட். சான்ஸே இல்லை கைஸ். இந்த கலரை பாருங்கள். சிக்கன் பிரியாணி ஒரு கலரில் இருக்குது, மட்டன் பிரியாணி ஒரு கலரில் இருக்குது. எனக்கு எப்பயுமே அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். ஏற்ற மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் ரைஸ்லாம் குட்டி குட்டியாக உள்ள அந்த ஸ்பை அந்த பட்டைலாம் கிராம்பு அந்த இலை எல்லாம் என் கையில் பண்ணும் பாருங்க. கிராம்பு பட்டை மிளகா எல்லாம் என் கையில் படுறானுங்க. அந்த அந்த இஞ்சியோட தாள் எல்லாமே விசிபிளாகவே தெரியுது. ஏறா குடமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த பிரியாணி. எப்படா நான் நினச்ச மாதிரியே இருக்கு இந்த பிரியாணி. ஐ மீன் ஒரு ஃபுட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது தேரும் தேராது எந்த லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு. அதனால் அந்த மட்டன் பிரியாணி அவங்க கவுக்கும் போதே யோசித்தேன் பயங்கரமாக இருக்கும் போலியே அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே இருக்கு. ஒரு நல்ல திண்டுக்கல்ல போய் ஒரு பிரியாணி சாப்பிட்ட அந்த சீரக சம்பா பிரியாணி என்ன டேஸ்ட் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. எதுவுமே வேணாம், மட்டன் பிரியாணி மட்டும் போதும். அந்த அளவு சூப்பரா இருக்கு. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த மட்டன் பிரியாணில ரைஸ்ல வந்து அன்லிமிட்டடா தராங்க பாருங்க. கை போயிட்டே இருக்கு. அதுல இருக்க பீஸ் இப்ப எப்படி இருக்குன்னு பாப்போம். பீஸ் ஒரு ரிப்பார்ட் வந்திருக்கு. அடப்படா நான் கூட கல்லு மாதிரி இருக்கும் கடிச்சு இழுக்கணும்னு தான் நினைச்சேன். பஞ்சா இருக்கு. சரிங்க இந்த ஆறிடுச்சு நான் ஷூட் பண்றதுக்குள்ள. சுட சுடலாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் போல. பிரியாணியை வச்சு அந்த கறியோடு எடுத்து ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறப்பதான் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. மூணுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அது ஒரு பெரிய பைட் போக போறேன். அதுக்கு முன்னாடி அவங்களோட பிரெட் அல்வா அப்போ மெத்து மெத்துன்னு இருக்கு. தொடர்றப்ப இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியில இருக்கு அந்த பிரெட் அல்வா. அப்படியே மாட்டேன் ஸ்வீட்டு. ஆனால் இது ஒரு மாதிரி டெம்ட் ஆகி விட்டுச்சு எனக்கு. என்ன நெய் என்ன பிரெட்டு இப்படி பிரெட்டு கொல கொலன்னு தண்ணியா இல்லாம இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் நம்மளை விட மாட்டாங்க. ராம் குட் பிரெட் அல்வா முன்னாள் கழிச்சு ஒரு நல்ல பிரெட் அல்வா சாப்பிட்டு ஃபீல் ரா. அதனால தான் துவையில போட்டேன். ஸோ இப்போ வந்து ரைத்தா வச்சு இங்கே பெரிய பிட் போவோம். ரைத்தா வைப்பாங்க உங்களுக்கும் வைப்பாங்க. முட்டை ரெண்டு முட்டை வைக்கிறாங்க. அப்படியே பிச்சு உள்ள வச்சு அப்படியே மூடி பெரிய பைட்டா போயிடலாம். இந்த காலத்து ராஜாங்கெல்லாம் ஃபுல்லா பெரிய பைட்டா தான் போயிருப்பாங்க போல. நம்மளும் பெரிய பைட்டா போயிடலாம். நம்ம எப்பயுமே பெரிய பைட்டா தான் போவோம். ஏன்னா இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதில் கண்டிப்பா பெரிய பைட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அதுதான் இந்த பிரியாணி. என்னை விட என் டேஸ்ட் பட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கானுங்க. அண்ட் அப்படியே அது கூட நம்ம அவங்களோட போனோட இருக்க மட்டன் சுகா இப்பப்போ தூக்கலாம். வெங்காயம் போட்டு வரமிளகா டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்த ஒரு மட்டன் சுகா. நெக்ஸ்ட்டு வந்து சங்கரா மீன் வறுவல் ரெண்டு பீஸ். எனக்கு எப்பவுமே அந்த மசாலா அதிகமாக இருக்கணும், மேலே அப்படியே கருகி இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. சங்கராவில் ஒரு பிரச்சனை என்னென்னா நிறைய முள் இருப்பான். ஒன் குட் ஃபிஷ் ஃப்ரை நல்ல மசாலா. அந்த சங்கரா ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் இருக்குது. சுட சுட சாப்பிடணும் மீன் எப்பயுமே. ஆறிடுச்சு அந்த சுட சுட சாப்பிட்டா அட்டகாசமாக தான் இருக்கும். நான் எதை பார்க்கவே இல்லை எல்லாமே இவ்வளோ டேஸ்டியாக கொடுப்பாங்க அப்படின்னு. அவங்களுக்கு 65 மறந்தே மறந்தேன். இல்லை படா படா பீஸாக வந்து வச்சுருக்காங்க. வா 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 நீங்கள் பேசிகிட்டே இருக்கேன். என் மைண்டு அதை சாப்பிடு 65 கூட வச்சு கீ ரைஸ் சாப்பிடு இந்த இதோட சேர்ந்து மட்டனோட சேர்ந்து மட்டன் பிரியாணி சாப்பிடு அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு போர் போயிட்டுருக்கு.
குட் 65 கேஸ் குட் இல்லை நல்லாவே இருக்கு ஒரு சூப்பரான 65 அண்ட் யாருமே இந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணிடுவோமோ நான் எல்லாத்துலேயும் கை வைக்கிறேனே அப்படின்னு நினைக்க வேணா எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் இப்போ எல்லாமே இதை உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம் ஸோ இதில் வந்து இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்குது காடையும் பரோட்டாவும் தான் அண்ட் அதை தாண்டி அவங்களோட கிரேவிஸ்லாம் இருக்குது நான் கிரேவிஸில் ஏதாவது ரெண்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அதுக்கு முன்னாடி இந்த பையனை பாருங்கள் இவன் தான் ஒரு பாவப்பட்ட பையன் எதுக்கு அடி வாங்குறானே தெரியாது இவனை இவனை எல்லோரும் அடிப்பாங்க காடையோட காலை படைச்ச ஆண்டவன் அதை ஏன் இவ்வளோண்டா படைச்சான்னு தெரியல ஆனால் டேஸ்ட்டாக படைச்சிருப்பான் எனக்கு காடை கால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கறியே இருக்காதா அப்படியே எதும்போடு சேர்ந்து கடிக்கிறப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்ல ஆண்டவன் காடைக்கு காலை அழகாக படைச்சிருக்கேன் அது டேஸ்டியாக அதுவும் இவங்களோட அந்த மசாலா வந்து சேம் மசாலா சிக்கன் 65 மசாலா தான் சூப்பராக இருக்குது காடையை கடிக்க இதில் அவங்க ஒயிட் ரைஸும் வந்து இதுக்கு மேலே நம்ம கேட்டால் தருவாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க என்னென்ன கிரேவி கொடுத்துருவாங்கன்னா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி ஃபிஷ் கிரேவி ப்ரான் கிரேவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்டு ரசம் அண்ட் இது வந்து இந்த புதினா சட்னி இதுக்கு கொடுத்தது நம்ம இப்போ பரோட்டாக்கு சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுவோம் நல்ல பீஸ் ஒன்று பெருசாக போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டாக இது ரைஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் பரோட்டாக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம பரோட்டா 3 பீஸு ஆனால் அன்லிமிட்டெட் உங்களுக்கு பரோட்டா அதான் நல்ல லேயராக வருதுப்பா என்னடா இவ்வளோ நல்லா பண்ணி வச்சுருக்காங்க இதோட ப்ரைஸ் கேட்கணுமே பரோட்டா சூப்பர் தொடரப்பே தெரிஞ்சிச்சு இதுலேயும் நல்லா ஆறி போய் தான் இருக்குது நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே எவ்வளோ லேயர் லேயராக வருது பாருங்கள் பரோட்டானா இப்படி தான் வரணும் இந்த லேயர் தான் மேட்ரு சூப்பராக இருக்குடா பரோட்டா சிக்கன் கிரேவியும் டாப்பு நல்லா எல்லாமே நல்ல ஸ்பைசஸ்லாம் அதிகமாக போட்டு அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க மட்டன் கிரேவியோடு சேர்த்து அரி பண்ணுறது மஸ்ட் ட்ரை நான் அப்படி தான் சொல்லுவேன் நல்லா சாப்பிட்றவங்களோ நார்மலாக சாப்பிட்றாங்களோ கண்டிப்பாக இந்த டேஸ்ட் பிடிச்சி இன்னும் நிறையா சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை சீரியஸாக நான் வந்தேன் இன்வைட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே எப்படி இருக்கு போகுதுன்னு நினச்சி தான் வந்தேன் பட்டு சான்ஸ்லெஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பனானா இருக்குது பீடா வச்சுருக்காங்க பர்ஃபி வச்சுருக்காங்க பான் ஷாட் இருக்குது வெல்கம் ட்ரிங்க்கை நான் தொடவே இல்லை நீங்கள் தொடுங்க ஸோ ஓவரால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சாப்பிட்டுட்டு வரேனே சாப்பிட்டுட்டு வந்து பொறுமையாக சொல்கிறேன் இன்னொரு கீ ரைஸ்லாம் இன்னொரு வாட்டி சாப்பிடுவேன் கிராப் என்னப்பா கேமராலாம் ஆஃப் பண்ணுப்பா அப்போனா கிராப் எப்படி இருக்குது கிராபுக்கு கீ ரைஸு எல்லாம் ஒயிட் ரைஸு இது சரிபடாது இன்றைக்கி நம்ம எழுந்து போன மாதிரி தான் சாப்பிட்டு கேஷ் நான் சாப்பிட்டு வரேனே பாய் தொகையை சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படியே ராஜா இந்த சில வர குவாரிஸ்க்குலாம் அப்படியே தீர்ப்பு சொல்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் இந்த சேர் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த க்ரௌனு அப்புறம் கத்தியில் வச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல ஸ்பாட்டு ஃபுட் எப்படி இருந்ததுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விடவே சூப்பராக இருந்தது எனக்கு அதுலேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே பிடிச்சிருந்தது எஸ்பெஷலி அவங்களோட அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் சான்ஸே இல்லை அப்புறம் அந்த கீ ரைஸ்க்கு அந்த ப்ரான் செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் 65 இருக்கட்டும் அந்த தந்தூரியாக இருக்கட்டும் காடை ஃப்ரையாக இருக்கட்டும் இது எல்லாமே செம்மையாக இருந்தது எஸ்பெஷலி அந்த பரோட்டா வித் கிரேவி பரோட்டாலாம் ஆறுனாலும் அது ஒரு லேயராக நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை தாண்டி அவங்க வச்சிருந்த ஐட்டம்ஸில் வெத்தோன அந்த சிக்கன் சம்லி அது ரொம்ப பிடிச்சிருந்தது நாட்டுக்கோழி மட்டன் தான் ஓரளவுக்கு ஓகே வந்த பிற முடிச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ட் அதை தாண்டி அவங்க வந்து குல்ஃபி அப்புறம் பனானா அதுக்கப்புறம் அந்த பான் ஷாட் எல்லாம் ஓவரால் ஒரு செம்மையாக இருந்தது எனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 2999 4 பேருக்கு ஒர்த்தான ஒரு ஃபுட்டாக தான் இருக்கும் அண்ட் அந்த அவங்க வந்து அந்த ரைசஸ்ஸு கிரேவி அதெல்லாம் அன்லிமிட்டடாக கொடுக்குறப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ சீ யூ நான் கிரேட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை